பொதுவா நான் சொன்னப்பல வந்து வந்து ஒன்னு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், போர்னோகிராஃபி மெட்டீரியல், அப்புறமேல வந்து செக்ஷுவல் அசால்ட், அதுக்கு தமிழ் நான் வந்து எழுதிட்டு பாலியல் கொடுமை அப்படின்னு இருக்கிறேன். அப்புறம் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் வார்த்தை யாருன்னா சமுதாயத்தில் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறவன், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் இருக்கிறவன், சைல்டு லைன் நடத்துகிறவன், ஹோம் நடத்துகிறவன், ஸ்கூலு, கவர்மெண்ட்டு, போலீஸு, ஆர்மடு போலீஸு, ரெண்டு பேர், அவங்க வீட்டில் அப்பா அம்மா வேறு யார் வேணாலும் இருந்தாலும் கூட, அடாப்ஷன் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவன், ஹோம் நடத்துகிறவன், எவ்வளோத்துக்கும் பண்ணானா இவங்க அக்ரவேட்டட். அக்ரவேட்டட்னா அதிக தண்டனை. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிட்ரேட்டிவ் வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மட்டும் இல்லை, வேறு அதனுடைய ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தண்டனை அப்படின்னு. அப்புறம் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவன், ஸ்கூல் நடத்துகிறவன், அவெல்லாம் பண்ணனா இதுதான் ஓரளவு சட்டம் குறித்து ஓரளவு பண்ணியிருக்குன்னா நடைமுறைக்கிறது. இது ஒரு கடுமையான சட்டம், வரையறுக்கக்கூடிய சட்டம், சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. உங்களை எல்லாம் வேண்டி விரும்பிக் கொள்வது இதனுடைய நோக்கமே, ஓரளவு சட்டம் குறித்து விழிப்புணர்வு கிடைக்கணும். சட்டம் குறித்து இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, வேணால் ஜெராக்ஸ் எடுத்து படிங்க. கொஞ்சம் எளிமைப்படுத்தி தமிழாக்க மூலம் நான் புக்கு போடணும்னு சொல்லி விஷயமாக சட்டம் குறித்து என்ன நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் அதிக அளவில் இந்த செக்ஷுவல் அசால்ட்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, அது குழந்தைகள்கிட்ட நடக்குது. இது வந்து உள்ள கொடுமையிலே மிக மோசமான குழந்தை உரிமைகள் மீறல் அப்படின்னு கருதி தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட், இதான் கேள்விங்கன்னா அதை காலம்